தாயும் தகப்பனுமாயிருந்து வழிநடத்தி வருகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்திலே உம்மை தொழுது கொள்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தியிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட அட்வெந்து ஞாயிறாக நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் வருகையை சுவாமி நாங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சென்ற நாட்கள் முழுமையும் நீர் எங்களோடு இருந்தீர். எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்தீர், கரமிடித்து வழிநடத்தி வந்தீர். எல்லா சூழமைக்கும் சுவாமி எங்களை விளக்கி காத்து இந்த நாளை காணக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கிருபையையும் நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழிபாட்டை உம்முடைய தூய கரங்களுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடவிருக்கின்ற பாடல்கள், படிக்கவிருக்கின்ற திருமறை வாக்கியங்கள், படைக்கவிருக்கின்ற காணிக்கை எல்லாவற்றையும் சுவாமி நீர் ஆண்டவரே அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த வழிபாட்டை நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே 61வது பாமாலையை நாம் பாடுவோம். முதல் பகுதி, கிறிஸ்தோரே எல்லோரும் களி கூர்ந்து பாடி. கிறிஸ்தோரே எல்லாரும் காலை கொண்டு பாடி, ஓ பெத்லகேம் ஊருக்கு வாருங்கள், தூதரின் ராஜா மீட்பராய் பிறந்தார். நமஸ்காரே வாத்தையான கிரே
வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிகூர்ந்து மகிழக் கடவோம். அட்வெந்து காலத்திற்கான சிறப்பு ஜபம், கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களுக்காக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். நாம் அமைதியாக அமர்ந்தோ முழங்கால் படியிட்டோ நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் ஆண்டவிடத்திலே அறிக்கை செய்வோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாம் பாவரிக்க ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறமை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும், எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி நமது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக, ஆமென். அமருவோம். திருமறை பகுதி படிக்க கேட்போம். யாராவது ஒருவர் முன்னே வந்து நின்று நற்செய்தி பாடத்தை படிக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். லூக்கா 1:39-45 வரை. லூக்கா 1:39-45 வரை நற்செய்தி பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்களோ பெண்களோ யாராவது வாங்க. லூக்கா 1:39 வாக்கியம் துவங்கி 45 வாக்கியம் வரை நாம் படிக்க கேட்போம். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்,
உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின் சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஜபம் செய்வோம். ஆண்டவரே, ஆவியானவராகிய கடவுளே, நீர் வாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எங்களுடைய செவிகளை நீர் திறந்திரளும். உம்முடைய வார்த்தையை காண்பதற்கு எங்களுடைய பார்வையை திறந்திரளும். உம்முடைய வார்த்தையை பேசுவதற்கு எங்களுடைய உதடுகளை நீர் திறந்திரளும். உம்முடைய வார்த்தையை உள்வாங்கி வாழ்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தந்திரளும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் அட்வெந்து திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். திருச்சபையின் வரலாற்றிலே இந்த நாள் மிக மிக முக்கியமான சிறப்பான ஒரு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள், கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்னே வருகின்ற நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு அந்த முதலாவது ஞாயிறை அட்வெந்து ஞாயிறாக நம்முடைய கிறித்தவ கேலண்டரிலே நாம் அதை அனுசரித்து வருகின்றோம். அட்வெந்து என்று சொன்னால் லாட்டின்ல அட்வென்டஸ் என்கின்ற ஒரு வார்த்தை, வருகை என்று அர்த்தம். இந்த வருகை முதல் வருகையா இரண்டாவது வருகையா? நிறைய நேரங்களிலே முதல் வருகை குறித்தே நாம் பேசுகின்றோம். ஆனால் இந்த வருகையை இறையியலார்கள் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தையாகவே பார்க்கிறார்கள். மாரநாதா என்கின்ற சொல் அராமிக் சொல், அதுவும் வருகையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். லார்ட் கம், இயேசுவே வாரும் என்று அர்த்தம். இந்த வருகை என்று சொல்லும்பொழுது கிரேக்கத்திலே பரூசியா என்கின்ற வார்த்தை, அதுவும் வருகை குறித்து பேசப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஆக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை மையப்படுத்துகின்ற ஒரு திருநாளை தான் அட்வெந்து திருநாளாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த அட்வெந்து திருநாள் நம்முடைய கிறிஸ்து காலத்தினுடைய, கிறிஸ்துவனுடைய பிறப்பின் காலங்களுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு திருநாள். ஆனால் ஒரு இறையலார் சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார், இந்த அட்வெந்து காலங்கள் எதற்கு ஆயத்த காலங்களாக இருக்கிறது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அட்வெந்து காலங்கள் லெந்து காலங்களுக்கு ஆயத்த காலமாம். ஒரு இறையலா ரொம்ப தெளிவா சொல்றார்,
கிறிஸ்துவனுடைய பிறப்பின் காலம் கிறிஸ்துவனுடைய பாடுபடுகின்ற காலத்திற்கு ஆயத்த காலம். கிறிஸ்துவுடைய பாடுபடுகின்ற காலம் கிறிஸ்துவுடைய பிறப்பின் காலங்களுக்கு ஆயத்த காலம் என்பதை அவர் தெளிவாக எழுதுகின்றார். இந்த நாளிலும் கூட நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை செம்பொருள் ஜாய்ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் கமிங், கிறிஸ்துவின் வருகையை மகிழ்வோடு எதிர்நோக்கல், மரியால் எலிசபெத்துடைய சந்திப்பு. எனவேதான் இந்த படிக்கப்பட்ட பகுதியிலே தெளிவாக நமக்கு மரியாளுடைய பகுதியை நாம் படித்தோம். மூன்று காரியங்களை நான் விரைவாக நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதல் வார்த்தை இதிலே மகிழ்ச்சி. வாழ்க்கையிலே எது மகிழ்ச்சி? ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் வேறு மகிழ்ச்சி எதுவுமே இருக்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மகிழ்ச்சியை மரியாலை விட எலிசபெத் வாழ்த்துவதையும் எலிசபெத் வரவேற்பதையும் நாம் தெளிவாக பார்க்கின்றோம். எலிசபெத் யோவானை சுமந்து கொண்டு இருக்கின்ற அந்த காலத்திலே மரியால் சென்று எலிசபெத்தை வாழ்த்துவதும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். ஒரு பெண் மற்றொரு பெண்ணை வாழ்த்துவது. இங்கே உலக இரட்சகரை சுமந்து கொண்டிருக்கின்ற, உலக இரட்சகரை இந்த உலகத்திற்கு கொண்டு வரவிருக்கின்ற மரியால் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக பிறக்கவிருக்கின்ற எலிசபெத் சுமக்கின்ற யோவான் கருவில் இருக்கின்ற பொழுது சென்று வாழ்த்துகின்றார். எவ்வளவு ஒரு அழகு பாருங்க. அப்போ இந்த குழந்தை பிறப்பு என்பதை போல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் எதுவுமே இருக்க முடியாது. திருமணம் ஆகி அப்படியே ஒரு வருடம் ஆன உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க? எதுவும் விசேஷம் இருக்குதாங்களா? கேட்குறோமா இல்லையா? ஏனென்றால் அது எல்லாருக்கும் மகிழ்ச்சி, குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல அனைத்து பேருக்கும் மகிழ்ச்சி. ஒரு குழந்தை இல்லத்திலே அழுவதும் ஓடுவதும் விளையாடுவதும் மழலையிலே பேசுவதும் அனைவருக்கும் மகிழ்ச்சி. எனவே பிறப்பு என்பது, குழந்தை பிறப்பு என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி. மூன்று காரியங்களை நான் சொல்லி என் அருளுரையை முடிக்க விரும்புகின்றேன். ஜாய், மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க இன்னைக்கு? கை தூக்குங்களை பார்க்கலாம். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இந்த மகிழ்ச்சி என்பது அதுவாக வராது, நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று. நான் அநேக இடங்களுக்கு கருத்தரங்களுக்கு பேச செல்லுகின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு காரியம், எவை இங்கு பதிவு செய்கின்றோமோ, எவற்றை இங்கு நாம் உள் வாங்குகின்றோமோ, எவற்றை இங்கு நாம் ஸ்டோர் பண்ணுகின்றோமோ, அதுதான் வாழ்வில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நல்லவற்றையே, நன்மையானவற்றையே, தகுதியானவற்றையே இங்கே நாம் பதிவு செய்வோமே என்று சொன்னால் மகிழ்ச்சியை தவிர உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே வராது. நான் ஒரு காரியத்தை வலியுறுத்தி சொல்லுவேன், எல்லா பிரச்சனைகளும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அப்படி மேலே அனுப்பிச்சிடுங்க, தலைக்கு மேலே அனுப்பிச்சிடுங்க, தலைக்குள்ள என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க இல்லையா? மகிழ்ச்சி என்பது நாம் நம்முடைய வாழ்வின் சூழமைவிலே நம்முடைய கைகளிலே இருக்கக்கூடிய ஒன்று. சோகமாக தான் இருக்கணும்னா சோகமாக தான் இருப்போம், வருத்தமாக தான் இருப்போம்னா வருத்தமாக தான் இருப்போம். ஆனால் இல்லை, நான் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அத்திமரம் துளிர் விடாம போனாலும் பரவாயில்லைங்க இல்லையா? எங்க படிக்கிறோம் நம்ம அதை? ஆபகுக். நான் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். பவுல் அடிகளார் எழுதுகின்ற பொழுது கூட இந்த மகிழ்ச்சியை குறித்து எழுதுகின்றார். இப்ப வாழ்க்கையில மிக மிக அவசியம் என்ன? ஜாய், மகிழ்ச்சி. மூன்று விதமான நிலைகளை பார்க்கலாம். ஒன்று வந்து the joy of promise, கடவுளின் வாக்கில் மகிழ்ச்சி.
கடவுளின் வாக்கில் மகிழ்ச்சி. சகரியா, எலிசபெத் ரெண்டு பேருமே வயது முதிர்ந்தவர்கள், ஆனால் கடவுள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார், உங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கவிருக்கின்றார், உங்களுக்கு ஒரு குமாரன் பிறக்கவிருக்கின்றார். இவர்கள் இருவருமே சிறப்பானவர்கள், பக்தியின் வாழ்க்கையிலே நேர்த்தியானவர்கள். இவர்கள் குற்றமற்றவர்களாய் நடந்து கடவுளுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்த ஒரு கப்பல், அழகான ஒரு கப்பல், சகரியா எலிசபெத். வயதாகிவிட்டது, பயாலஜிக்கலி நாட் பாசிபிள், உடல் கூறிலே இவர்கள் குழந்தை பெறத்தக்க வயதை தாண்டி விட்டார்கள். ஆனாலும் இங்கு வாக்கு தத்தத்தின் கடவுள் அவர்களுக்கு வாக்குரைக்கின்றார். இங்கு மற்றொரு பகுதியிலே மரியாள், யோசேப், இந்த பகுதியிலே பார்க்கின்ற பொழுது தேவ தூதர் மரியாளிடத்திலே வந்து சொல்லுகின்றார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எப்படி சாத்தியம்? பல நேரங்களிலே பல வாக்குறுதிகளை மக்கள் கொடுப்பார்கள், ஆனால் வாக்குறுதிகள் வாக்கு தத்தமாக மாறுவது கிடையாது. மனிதர்கள் பல காரியங்களை சொல்லுவார்கள், ஆனால் இங்கு கடவுளுடைய வாக்குறுதி மட்டுமல்ல, அது வாக்கு தத்தமாக மாறுகிறது. எப்போது வாக்கு தத்தமாக மாறும் வாழ்க்கையில் என்ன சொன்னால், அது ஊர்ஜிதப்படுத்தும் பொழுது, நிஜமாகுகின்ற பொழுது. அதுவரையிலும் அது வாக்குறுதி தான், புரியுதுங்களா? அதுவரையிலும் அது வாக்குறுதி தான். இந்த இடத்திலே படிக்கின்ற பொழுது த ஜாய் ஆஃப் ப்ராமிஸ் இங்கே பார்க்கின்ற பொழுது சகரியா சொல்றார், இது எப்படிங்க ஆகும், அது நிறைவேறுகின்ற வரையிலே நீ பேசாமல் இருப்பாய். இது எப்படி ஆகும் மரியாள் கேட்கின்றால், 34வது வசனத்திலே, அதற்கு மரியாள் தேவ தூதரை நோக்கி, இது எப்படி ஆகும் இல்லையா? ஏனென்று சொன்னால் மரியாளுடைய பிரச்சனை என்ன, நான் திருமணம் ஆகாதவளாயிற்றே, நான் கன்னி பெண் ஆயிற்றே, இது எப்படி ஆகும்? இங்கே எலிசபெத் சகரியாவுடைய பிரச்சனை என்றால், நாங்கள் வயதானவர்கள் ஆயிற்றே, இது எப்படி ஆகும்? வாக்குறுதி அல்ல வாக்கு தத்தம், த ஜாய் ஆஃப் ப்ராமிஸ். யோசிச்சு பாருங்க, இன்றைய காலகட்டங்களிலே இப்படி வயதே தாண்டியவர்களுக்கு, அறிவியலே முடியாது என்று சொன்னவர்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தையை கடவுள் கொடுக்கின்றார் என்றால், ஒரு திருமணமாகாமல் தூய ஆவியானவரினாலே கர்ப்பந்தரிக்கப்பட்ட, தூய ஆவியானவரினாலே உருவாக்கப்பட்ட அந்த கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுக்கின்றார் என்று சொன்னால், வாக்குறுதியாகவே ஆண்டவர் நிற்கவில்லை, வாக்குறுதி வாக்கு தத்தமாக மாறுகிறது. அதில்தான் மகிழ்ச்சி, அதில்தான் மகிழ்ச்சி, த ஜாய் ஆஃப் ப்ராமிஸ். கடவுளுடைய வார்த்தைகள் ஒருபொழுதும் ஒய்ந்து போகாது, ஒழிந்தும் போகாது. கடவுளுடைய வார்த்தை எப்பொழுதுமே மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தை என்றைக்கும் நிற்கும். எல்லாம் நம்புறீங்களா? எல்லாம் நம்புறீங்களா? இது இந்த விசுவாசத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். The joy of promise. யாருக்கு சொல்லப்படுகிறது? பலவீனமான சகரியா எலிசபெத். யாருக்கு சொல்லப்படுகிறது? சாதாரணமான ஒரு பெண்ணாகிய மரியாள். பலவீனமானவர்களை பலப்படுத்தும் வாக்கு தத்தம், எளிமையானவர்களை உறுதிப்படுத்தும் வாக்கு தத்தம், வலிமை இழந்தவர்களை வலிமைப்படுத்தும் வாக்கு தத்தம், சாதாரணவர்களை அசாதாரணமாக மாற்றும் வாக்கு தத்தம்,
ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களை மையப்படுத்தும் வாக்கு தத்துவம். எவ்வளவு அழகு பாருங்க, இதுலதான் மகிழ்ச்சி. எனவே அன்பிற்குரியோரே, முதலாவது காரியம் the joy of promise. இரண்டாவதாக the joy of possibility. சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும் மகிழ்ச்சி. சாத்தியமே இல்லை. நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, எங்க நீங்க பிழைப்பதற்கு சாத்தியமே இல்லைங்க. எவ்வளோ பெரிய மருத்துவர்களாக இருந்தாலும் மருத்துவர்கள் கோச்சிக்கூடாதுங்க, நீங்கள் பிழைப்பதற்கு சாத்தியம் இல்லை. அப்ப அந்த பேஷண்ட் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எங்க ஆண்டவர் எங்களை காப்பாத்தினா பரவாயில்ல. காப்பாத்துறாரு, சாத்தியமாகுதே. யோசிச்சு பாருங்க. எனவே சாத்தியமற்றதை சாத்தியமாக்குகின்ற ஒரு நிலை. The impossibility is made possible. ரொம்ப தெளிவா நாம் படிக்கணும், படிங்க சத்தமா. லூக்கா 1:37 1:37 லூக்கா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதனால் முடியாதது, ஹியூமன் பாசிபிலிட்டி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு ஹியூமன் இம்பாசிபிலிட்டி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு காட்ஸ் பாசிபிலிட்டி. மனிதனால் முடியாதது, மனிதனால் சாத்தியமற்றது, அறிவியலினால் சாத்தியமற்றது, மருத்துவத்தினால் சாத்தியமற்றது, கடவுளினாலே சாத்தியமாகும். கடவுளினாலே முடியும். கடவுளினாலே அனைத்தும் கூடாத காரியமும் கூடும். எனவே இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்ற ஒரு காரியம், இந்த போராட்டம் எப்பொழுதுமே உண்டு. ஹியூமன் இம்பாசிபிலிட்டி, சாத்தியமற்ற மனுஷன், காட்ஸ் பாசிபிலிட்டி, சாத்தியமுள்ள இறைவன். இந்த போராட்டங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையிலே உண்டு. யாரை நம்புகிறோம்? மனிதரை நம்புகிறோமா அல்லது இறைவனை நம்புகிறோமா? இங்கு சகரியாவும் எலிசபெத்தும் மரியாலும் யோசேப்பும் யாரை நம்புறாங்க? ஆண்டவரை நம்புகிறார்கள். யோசேப்பு ஒரு காலகட்டத்திலே மரியாலை விளக்கிவிட நினைத்தார். ஆனால் அவருக்கு சொப்பனத்திலே எடுத்துரைக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், மரியாள் சுமக்கின்ற குழந்தை பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவியாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாளுவார். எவ்வளவு ஒரு அழகு பாருங்க. உலகத்தினுடைய அரசர், உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர், உலகத்தினுடைய மீட்பர், அனைத்து மக்களுக்காகவும் மரியாளின் வழியாக அவர் பிறக்கவிருக்கின்றார் என்று சொன்னால், எனக்கு தெரிந்து நடைபெற்ற ஒரு முதல் அதிசயம் உலகத்தில் இயேசுனுடைய பிறப்பு. சில நேரங்களிலே ஆன்மீகம் என்பது என்ன என்று சொன்னால், என்னுடைய நண்பர் சகோதரர் அருள் பிரகாஷ் அவர்கள் பேசும்போது சொல்லுவார், மூன்று இடங்களிலே அறிவியல் தோற்றுவிடும். முதலாவது கடவுளுடைய படைப்பு. அறிவியல் என்ன சொன்னாங்க? அறிவியலால் சொல்ல முடியாது. கடவுளுடைய பிறப்பு அறிவியலால் சொல்ல முடியல. கடவுளுடைய உயிர்ப்பு அவங்களால சொல்ல முடியல. இந்த மூன்று நிலைகளிலும் அறிவியல் தோத்து போகின்றது. இந்த மூன்று நிலைகளையும் நம்புகின்ற நாம் தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள். யோசிச்சு பாருங்க, இதுதான். நான் கிறிஸ்தவன் என்பது ஆலயத்துக்கு வருவதனாலே அல்ல. கிறிஸ்தவர் என்பது வந்து இங்கே ஞாயிற்றுக்கிழமையிலே பங்கேற்பதினாலே அல்ல.
இந்த மூன்று காரியங்களும் அறிவியல் தோத்து போனது, ஆன்மீகம் ஜெயித்தது. எனவே தான் நாம் விசுவாசிகளாக இருக்கிறோம். அதனால்தான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்கின்ற ஒரு பெயரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அவர் சொல்லுகின்றார் அருள் பிரகாஷ் அவர்கள். அது உண்மையான ஒரு காரியம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள் நினைத்து பார்ப்பதற்கும் மேலாக மனிதனால் செய்ய முடியாத ஒரு அடையாளத்தை கடவுள் நம்முடைய வாழ்விலே செய்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு நாம் ஆண்டவரை நாம் சார்ந்து வாழ வேண்டும். Human beings are always impossible. God is always possible. மனிதர்களாலே முடியாதது கடவுளாலே முடியும். மனிதனாலே சாத்தியமற்றது என்று கருதப்படுவது கடவுளாலே சாத்தியமுள்ளதாக மாற்றப்படும். Joy of possibility. மூன்றாவதாக, கடைசியாக, the joy of preparation. ஆயத்தத்தில் மகிழ்ச்சி. இந்த ஆயத்தம் எப்படிப்பட்ட ஆயத்தம்? மரியாளுடைய வாழ்விலே சகரியாவின் கீதத்தையும் நாம் படிக்கிறோம் இல்லையா? அவர் பாடுகின்ற பொழுது ரொம்ப அழகா பாடுவார், இருளில் இருக்கின்ற மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த பாடலை சகரியாவின் கீதத்தினே நாம் பார்க்கிறோம். மரியாளின் கீதத்திலே ரொம்ப தெளிவா அவங்க பாடுறாங்க, மேரி வாஸ் அன் ஆர்டினரி வுமன், ஷி வாஸ் மேட் எக்ஸ்ட்ராடினரி. சாதாரணமான ஒரு பெண்மணி அசாதாரணமான ஒரு பெண்மணியாக மாறுகின்றால் இது எப்படி ஆகும் என்று கேட்ட பெண்மணி கடவுளை வாழ்த்தி பாடுகின்றால் மேரி மேக்னிஃபிகட், மரியாளின் கீதம் என்பது திருச்சபையினுடைய ஜப புஸ்தகத்திலும் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு கீதம். எஸ்பிஜி ஆலயங்களிலே இந்த அட்வெந்த் காலங்களிலே மரியாளின் கீதமும் சில இடங்களிலே பாடப்படும். கத்தோலிக்கர்கள் அதை பெரிய ஒரு மிக முக்கியமான கீதமாக கருதுகிறார்கள். மரியாள் பாடுகின்ற பொழுது சொல்லுகின்றார், ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லி பாடுகின்றார். நீங்கள் அந்த பகுதியை படிக்கின்ற பொழுது, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. எந்த ஆத்துமா சந்தேகப்பட்டதோ, இது எப்படியாகும் என்று கேள்வி கேட்டதோ, அதை சுமக்கின்ற பொழுது பாடுகின்றால் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். எவ்வளவு அழகான ஒரு ஆயத்தம் பாருங்க, கடவுளை துதித்து பாடி போற்றி. இப்படிப்பட்டதான ஒரு இரக்கத்தை சாதாரணமாகிய பெண்ணாகிய மரியாளுடைய வாழ்விலே இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி பாடுகின்ற ஒரு மரியாளை பார்க்கின்றோம். எனவே ஒரு தகுந்த ஒரு ஆயத்தம். சகரியாவின் பாடல், மரியாளின் பாடல், அன்னாளின் பாடல், மெய்ப்பர்களின் பாடல், தேவ பரமசேனையின் திரல் பாடல். அதனால நம்ம கேரல் சர்வீஸ்லாம் வைக்கிறோம். கிறிஸ்துவுடைய பிறப்பு பாடல்களை மையப்படுத்திய பிறப்பாக இருப்பதினாலே தான் அதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம் கேரல் சர்வீஸ்லாம். இப்படி பாடலை பாடி மகிமைப்படுத்துகின்ற சகரியா, பாடலை பாடி மகிமைப்படுத்துகின்ற மரியாள், த ஜாய் ஆஃப் ப்ரிப்பரேஷன். பாட்டு வந்து எப்போ வேணால் பாடலாம், சோகமாக இருக்கும் போது பாட்டு பாடலாம், தோல்வி அடைந்தோம்னா பாட்டு பாடலாம் இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் பாட்டு பாடலாம். இந்த பாடல் மகிழ்ச்சியின் கீதமாக பார்க்கிறோம். இந்த பாடல் மகிழ்ச்சியின் கீதம். இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? கர்த்தருக்கு மகிமை செலுத்துகின்ற மகிழ்ச்சி. தங்களுக்கு அல்ல, தனக்கு அல்ல. சகரியா பாடுகின்ற பொழுதும் மரியாள் பாடுகின்ற பொழுதும் தனக்கான ஒரு மகிழ்ச்சி அல்ல, கடவுள் கொடுத்த மகிழ்ச்சியை, கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக என்று பாடக்கூடிய மகிழ்ச்சி. எனவே அன்பிற்குரியோரே, மரியாளுடைய கருவில் இருப்பது பரிசுத்தராகிய ஆண்டவர், த ஹோலி ஒன்,
இந்த பரிசுத்தராகிய ஆண்டவரை உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய மரியால் கடவுளாலே ஒரு வாய்க்காலாக கருவியாக தெரிவு செய்யப்பட்டு ஆயத்தப்படுத்தப்படுகின்றார். இவர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியின் சந்திப்பு. இவர்கள் வார்த்தை கொள்ளுகின்ற பொழுது வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிற்று. எனவே அன்பிற்குரியோரே, நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியோட வாழுங்க. எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் வாழுங்கள். வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாகவே நீங்கள் வாழுகின்ற பொழுது, மகிழ்ச்சியையே நீங்கள் சிந்திக்கின்ற பொழுது உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். கவலை கொண்டே இருக்கின்ற பொழுது, எல்லாவற்றையுமே நான் பாரத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சியை நாம் தொலைத்து விடுவோம். எனவே இந்த பகுதி மகிழ்ச்சி குறித்ததான பகுதி. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொண்டு மகிழ்ச்சியை உலகத்திற்குள் கொண்டு வரக்கூடிய மகிழ்ச்சியை அவர்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒன்று. த ஜாய் ஆஃப் ப்ராமிஸ், கடவுளின் வாக்கில் மகிழ்ச்சி. த ஜாய் ஆஃப் பாசிபிலிட்டி, சாத்தியமற்றவற்றை சாத்தியமாக்கக்கூடிய மகிழ்ச்சி. த ஜாய் ஆஃப் ப்ரிப்பரேஷன், கடவுளுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதில் மகிழ்ச்சி. எனவே அட்வெந்து காலங்களிலே பிரவேசித்திருக்கின்ற நாம் ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை எதிர்நோக்கியிருக்கின்ற நாம் மகிழ்ச்சியோடு இந்த அட்வெந்து காலங்களிலே பிரவேசிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக உறுதி செய்து கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரா திருப்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிறுவில் அறையின்றி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோருத்து எழுந்தருளினார். அவ்விடத்திலிருந்து உயிரில்லோரையும் மறித்து நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்க பஸ்த சபையும் பஸ்தவாடி ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்ததிலும் நித்திய ஜீவனில் விசுவாசிக்கிறேன். ஆமே. சபையார் அமரவும். நம்முடைய வழிபாட்டிற்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 65, சாலமின் ராஜா சங்கையின் ராஜா என்ற பாடலை நாம் பாடுவோம். பெண்கள் முதலாவது காணிக்கைகளை படைக்கவும், பிறகு ஆண்கள் வரிசையாக வந்து காணிக்கைகளை படைக்கவும். சந்தா உரைகள் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் நீங்கள் படைக்கும்படி அன்போடு அழைக்கின்றோம். சடுதி வாருமே சாலேமின் ராச சங்கையின் ராச சுவாமி வாருமே. சீக்கிரம் வருவோம் என்று செல்வகுமாரனே, சீக்கிரம் வருவோம் சங்கையின் ராச
சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பா கண்புத்து போகுதே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பா கண்புத்து போகுதே. நீ சுட்டி காட்டி போகுத்தம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, இந்த அட்வெந்த ஞாயிறுக்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் வாழ்க்கையிலே சுவாமி நிஜமாவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதிலே மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீர் கொடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். வாக்குறுதிகளாக அல்ல, வாக்குறுதிகள் வாக்கு தத்தங்களாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சாத்தியமற்றவை சாத்தியமுள்ளதாக மாறுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே மகிழ்ச்சியை கொண்டாடக்கூடியவர்களாக நீர் ஆயத்தத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து சுவாமி எங்களுடைய வாழ்விலும் கூட உம்மை மட்டுமே நாங்கள் நம்பி வாழ நீர் கிருபை செய்யும். அனைத்து பேருடைய வாழ்விலும் சுவாமி ஆண்டவரே, ஒருவேளை அறிவியல் கைவிட்டிருக்கலாம், மருத்துவம் கைவிட்டிருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், ஆனால் வாழ்விலே ஆண்டவரே நீர் மட்டுமேதான் அனைத்தையும் சாத்தியமுள்ளவராக மாற்றக்கூடியவர் என்பதை நாங்கள் உள்வாங்கி வாழ கிருபை செய்யும். நீர் ஆண்டவரே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ளும் பலப்படுத்தும் ஆசிர்வதியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சுவாமி நாங்கள் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு சுவாமி ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே உதாரத்துவமாக நாங்கள் புத்தாடைகளை எடுத்து குடும்பம் குடும்பமாக இந்த ஆல்டரனை வந்து படைக்க நீர் கிருபை செய்யும். ஏழைகளுடைய முகத்திலே இயேசுவை காணக்கூடியவர்களாக அதுவே கிறிஸ்மஸ் என்பதை நாங்கள் உள்வாங்கி வாழ நீர் கிருபை செய்யும் சுவாமி. வழிபாடுகளையும் நிகழ்வுகளையும் எல்லாவற்றையும் ஆசிர்வதியும். மகிழ்ச்சியோடு எங்களை ஆண்டவரை உலகத்திற்குள் அனுப்பும் மனநிறைவோடு நாங்கள் ஆலயத்திலே மறுபடியும் வந்து வழிபட வாய்ப்பை தாரும். ஆட்கொள்ளும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகின்றோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமூகம்